Hi everyone, welcome to RK Mesh channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RK Mesh channel. In this video, 9th class Tamil oda ஆண்டு இது இறுதி தேர்வு மாதிரி வினாத்தாள் ஓகேவா. ஸோ ஆனுவல் எக்ஸாம் வருது இல்லையா, அதுக்கு ஒரு மாடல் குவஷன் பேப்பர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சில டிஸ்ட்ரிக்ஸில் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, சில டிஸ்ட்ரிக்டில் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், ப்ரீஃபாக பாருங்கள், குவஷன் பேப்பர் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான், ஃபஸ்ட் வந்து 15 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீஃபாக காட்டுறேன் பாருங்கள், 15 ஒன் மார்க் க்வெஷ்சன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா 2 மார்க் க்வெஷ்சன்ஸ். டோட்டலாக 9 க்வெஷ்சன்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 4 க்வெஷ்சன்ஸ், க்வெஷ்சன் நம்பர் 21ன்றது கம்பல்சரி க்வெஷ்சன் இதில். நெக்ஸ்ட் பிரிவு டூவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 க்வெஷ்சன்ஸ் எழுதணும். இதில் கம்பல்சரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் 5 க்வெஷ்சன்ஸ் எழுதலாம் சரியா. நெக்ஸ்ட் பகுதி 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க் சம்மந்தப்பட்ட க்வெஷ்சன்ஸ். ஸோ டோட்டலாக 3 செக்ஷன்ஸ் இருக்கும், ஈச் செக்ஷன்லேருந்து 2 க்வெஷ்சன்ஸ் எழுதணும் ஓகேவா. அதில் செக்ஷன் 2 மட்டும் க்வெஷ்சன் நம்பர் 34ன்றது கம்பல்சரி க்வெஷ்சன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்ட், இதில் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற சில க்வெஷ்சன்ஸ் இந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாடலில் தான் கேட்பாங்க க்வெஷ்சன் பேப்பர் ஆனுவல் எக்ஸாமுக்கு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 5 மார்க் க்வெஷ்சன்ஸ், 5 க்வெஷ்சன்ஸ் எழுதணும். இதெல்லாமே 5 மார்க் சம்மந்தப்பட்ட க்வெஷ்சன்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 5 பார்த்தீங்கன்னா 8 மார்க் க்வெஷ்சன், பிக் க்வெஷ்சன்ஸ், 3 க்வெஷ்சன்ஸ் எழுதணும். ஈச் க்வெஷ்சனுக்கு சாய்ஸ்ன்றது இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் தமிழுக்கான மாடல் க்வெஷ்சன் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.